அதாவது குவைத்தில் சில ஸ்தாபனங்களில் சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் குலுக்கல் முறை பரிசு கூப்பன்கள் இலவசமாக தருகிறார்கள். இந்த பரிசு கூப்பனில் பொருட்களாக பணமாக கிடைக்கிறது. இது ஹராமா ஹலாலா என்று கேட்கிறார். அதாவது இந்த குலுக்கல் இருக்கு பாத்தீங்களா, குலுக்கல் வந்து ரெண்டு விதம் இருக்கிறது. ஒரு விதமான குலுக்கல் வந்து சூதாட்டத்தில் சேர்ந்துடும், இன்னொரு விதமான குலுக்கல் வந்து பலரும் போட்டிக்கு இருக்கும்போது யாரா ஒரு ஆளுக்கா தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக செய்யறது. இப்போ ஒருத்தட்டையும் பத்து பத்து ரூபாய் வாங்கி எல்லாரும் பத்து பத்து ரூபா கொடுங்க, பத்து பேர்ட்ட வாங்கிடுறோம், நூறுரூவா ஆச்சு, குளிக்கு போட்டு ஒரு ஆள் கையில கொடுத்து ஒன்பது பேருக்கு ஒண்ணுமில்லன்னு சொன்னா இது சூதாட்டம். பல பேர்ட்டையும் வாங்குறோம், ஒவ்வொருவனுடைய பணம் அதுல இருக்குது, அனைவரும் என்ன செய்யறான், அவன் பணத்தை இழந்துடுறான். நிறைய பேர் தன்னுடைய பணத்தை இழந்து ஒரே ஒருத்தனை கொடுக்கும்போதுதான் அதுக்கு பேரு சூதாட்டம் சொல்லப்படுது. லாட்டரி சீட் இருக்குன்னு வைங்களேன், லாட்டரி சீட் என்ன செய்யறோம், ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஒரு சீட்டை வாங்குறோம். வாங்குறோம்னு சொன்னா எல்லாருமே என்ன செய்யறோம், அவன் பணம் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான். ஒரே ஒரு ஆளுக்கு தூக்கி ரெண்டே ரெண்டு ஆளுக்கு பத்து பத்து ஆளுக்கு நீங்க கொடுத்துட்டு சொன்னா மீதி அந்த சீட்டு வாங்கின அத்தனை பேர் என்ன செய்யறான், அந்த இடத்துல பாதிக்கப்படுறான், அவனுடைய ரூபா வந்து இழந்துடுறான். அப்ப இது இந்த மாதிரி இழந்து செய்யறது நம்ம என்ன செய்யறோம், சூதாட்டம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குர்ஆன்லயே தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமல் ஹம்ரு மதுபானங்கள் உள் மைசிர சூதாட்டம் உள் அசலாமும் இந்த அம்புகளை வைத்து குறிப்பா இருக்கிறது. ரிஜிசும் அமளி செய்தான், செய்தானுடைய வேலை தவிர்த்துக்கிறங்க அப்படின்னு குர்ஆன்ல தெளிவாக இருக்கிறது. அப்ப நம்ம சூதாட்டம் கூடாது. ஆனா இந்த குழுக்கள் இருக்கு பாருங்களேன், இது வந்து அதுல வராது. ஏன்னு கேட்டா நம்ம ஒரு கடையில் போய் ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறோம், அதுக்காக ஒரு கூப்பன் தர்றாங்க. இந்த கூப்பன் வந்து நமக்கு வந்து சும்மா தான் தர்றாங்க. ஏன்னா நம்ம கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டோமே, நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம், ஆயிரம் ரூபாய்க்கு உரிய ஜாமானை நமக்கு தந்துடுறாங்க. கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு ஜாமான் கிடைச்சி போச்சு, முடிஞ்சு போச்சு விஷயம். அதுக்கு போக என்ன செய்யறாங்க, இந்த சீட்டை நாங்கள் ஒரு ஆளுக்கு பரிசு கொடுக்க போறோம், ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்க முடியும், ரெண்டு ஆளு தான் தேர்ந்தெடுக்க முடியும், அப்படிங்கும்போது நான் குளிக்கு போட்டு தான் எடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக இதை ஒரு கூப்பனை தர்றாங்கன்னா இதை நம்ம வாங்கிக்கிறோம். இது மாதிரி ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நூறு பேர்கிட்ட வாங்கி கடைசியா குளிக்கு ஒரு ஆள் கொடுக்கறாங்கன்னு சொன்னா நம்முடைய இதை பரிசா கொடுத்தாங்க, நானும் அந்த சீட்டை வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு அந்த சீட்டு விழுந்துருச்சுன்னு சொன்னா ஏழு ரூபாயை பரிசா உங்களுக்கு தந்துட்டாங்க தரல. அந்த கடைக்காரருடைய ரூபா தான் தர்றாரு, அவருடைய ரூபாய நான் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறேன், பத்து பேர் என்கிட்ட கேக்குறாங்க யாரு கொடுக்கறேன்னு, முழுசா தான் கொடுக்கணும், அப்ப நான் என்ன பண்றேன், பத்து பேர் பேரையும் குளிக்க எடுத்து என்ன வச்சுக்க அப்படிங்கிறேன். இதுல யாரு பாதிச்சீங்க, குழுக்கள் பூரா சூதாட்டம் கிடையாது. எந்த குழுக்கள்ல வந்து பணம் ஒருத்தன் போட்டவனும் பாதிக்கப்படுறானோ அந்த குழுக்கள் தான் சூதாட்டம். அதனால ஒரு கடையில வந்து அவங்க குருவாய்க்குரிய ஜாமான கொடுத்த பிறகு பரிசுங்கிற முறையில அவர்கள் யாருக்காக கொடுக்க விரும்பினார்களே, ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு தவறு வரும், அதுல என்ன தவறு வரும், இந்த கூப்பன் ஆர்வத்தை காட்டி ஐநூறு ரூபாய் சாமான ஆயிரம் ரூபாய் ஆக்கி இப்படி எல்லாம் சார் தள்ளுபடி பண்றாங்கல்ல, ஐம்பது சதவீதம் தள்ளுபடினு போடுவான். எப்படி ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கொடுக்க முடியும், ஐம்பது சதவீதம் லாபம் அடிச்சு கொள்ளடிச்சா உள்ளனால ஐம்பது சதவீதம் கொள்ளையெல்லாம் லாபம்னு அடிக்கலாது. அப்ப ஐம்பது சதவீதம் தள்ளுபடினா என்ன செய்வான் தெரியுமா, அந்த தள்ளுபடி போடுறதுக்கு முன்னாடியே நூறு ரூபாய் பொருள் இருநூறு ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டிப்படுவாங்க. அப்ப இருநூறு ரூபாய் ஒட்டிட்டு ஐம்பது தள்ளுபடி பண்ணா நூறு ரூபாய் தானே, இப்படி செய்வாங்க. அல்ல டேமேஜ் ஆன பொருள்கள், கட்டுக்கடையான பொருள்கள், விற்காத பொருள்கள், அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போன பொருள்களா இருந்தா ஏதாவது தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நெஜ தள்ளுபடி இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இல்லாம ஏமாத்துறது இல்லாம அந்த பரிசு கூப்பன் இருக்குமையானால் அதை ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. ஏமாத்துறது ஏதாவது அங்க வந்து விடுமையானால் அது